அல்லாஹ் உடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஜா ரஜுல் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹக்கு அன்னாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி. அல்லாஹுடைய தூதரே, மனிதர்களை நெருக்கத்துக்குரியவராக நேசத்துக்குரியவராக எடுத்துக்கொள்ள தகுதியானவரை முதல்வானவர் யார்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக், யார் யார்? உன்னுடைய தாய். அதற்கு பிறகு கேட்டார்கள், சும்மன், பிறகு யார் அல்லாஹுடைய தூதரே? சும்ம உம்முக், பிறகும் உன்னுடைய தாய்தான். பிறகும் கேட்டார்கள், சும்மன், பிறகும் யார் அல்லாஹ்வுடைய தூதரே? சும்ம உம்முக், உன்னுடைய தாய்தான். எத்தனை முறை? எத்தனை முறை? மூன்று முறை. அதற்கு பிறகு கேட்டார்கள், சும்மன், கால சும்ம அபுக், அதற்கு பிறகுதான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஒரு தாய் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரை, பல்லாயிரம் சஹாபாக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மைதானத்திலே அறிவுரை செய்தார்கள், மக்களை அழைத்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த அறிவுரையில், மிக நீளமான அறிவுரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தக்குல்லாஹ ஃபில் நிஸா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில். என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில். ஃபஇன்னகும் அஹத்துமூஹுன் பி அமானில்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள், அதனால் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தீன் ஒரு குழந்தையாக பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரத்திலே ஒரு பெண் என்னிடத்திலே வந்தார்கள், இரண்டு குழந்தைகளை கொண்டு, பெண் பிள்ளைகளை கொண்டு. அவர்கள் ஏதாவது என்னிடத்திலே உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஏதாவது உணவு இருக்கிறதா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, ஃபலம் தஜது இந்தி ஷைஅன் கைர தம்ரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொல்லுகிறார்கள், என்னுடைய தூதருடைய வீட்டிலே என்ன இருக்கிறது பாருங்கள். ஒருவர் கேட்டு வரும் பொழுது என்னிடத்திலே பேரித்தம்பளத்தை தவிர, எந்த எத்துணை பேரித்தம்பளம்? ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை தவிர வேறு உணவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, அதையும் நான் கொடுத்தேன். அந்த தாயோ, ஃபகஸமத்ஹா பைன பனதைஹா வலம் தக்குல் மின்ஹா, அந்த இரண்டையும், அந்த பேரித்தம்பளத்தை ஒன்றை இரண்டாக பிடித்து இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த தாய் சாப்பிடாமல் இருந்தார்கள். சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அதற்கு பிறகு நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்னிப்பு துடிய மின் ஹாதிஹில் பனாத்தி விஷயம் குன்னலஹு சித்ரம் மின் நார். முஸ்லிமுடைய அறிவிப்பிலே, மன்னிப்பு துடிய மின் பனாத்தி விஷயம் ஃபஹ்ஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரம் மின் நார். யார் பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனையின் சிரமத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, சிலவற்றை கொண்டு அவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த பெண் பிள்ளைகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள்.
ஒரு பெண் குழந்தைக்குரிய கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தின், இரண்டு பெண் பிள்ளைகளை யார் பருவ வயதை அடையும் வரை நன்றாக வளர்த்து ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு பாதுகாப்போடு சிறப்போடு மதிப்போடு அந்த இரண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்து யார் வருகிறார்களோ நாளை மறுமையில் தஹல்து அன வஹுவ சுப்ஹானல்லாஹ், நானும் நாளை அந்த மனிதரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைவோம். ஹாத் கஹாதை இரண்டு விரல்களை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி சொன்னார்கள், இந்த இரண்டு விரல்களுக்கு இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ இது போன்று நானும் அந்த மனிதரும் சொர்க்கத்திலே நுழைவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தாயோட ஒரு பிள்ளையுடைய இடத்திலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தீன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். அந்த பெண் ஒருவருக்கு கணவனாக ஒருவருக்கு மனைவியாக மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி வ அன கைருக்கும் லிஅஹ்லி, உங்களிலே சிறந்தவர்கள் யார் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர்களோ உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களிடையே சிறந்தவர்கள். என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன். ஒரு மனைவிக்கு ஒரு மனைவியாக மாறக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தீன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இதை விட ஒரு மார்க்கம் ஒரு மதம் ஒரு பெண்ணுக்கு என்ன அந்தஸ்தை என்ன மதிப்பை கொடுக்க முடியும் என்று பாருங்கள். ஒரு பெண்ணாக பிறந்தவள் குழந்தையுடைய அந்தஸ்தில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் அல்லாஹ்வுடைய தீன் மதிப்பையும் மரியாதையும் கண்ணியத்தையும் உறவுகளையும் கடமைகளையும் கொடுக்கிறது. அந்த பெண் வளர்ந்தாலும் அந்த பெண்ணை வளர்க்கக்கூடிய முறையிலும் பெற்றோர்களுக்கு கடமைகளை கொடுக்கிறது. அந்த பெண் வளர்ந்து தா ஒரு மனைவியாக ஒரு கணவனுக்கு மாறினாலும் அந்த மனைவிக்கும் கணவனின் மூலமாக கடமைகளையும் உரிமைகளையும் அந்த பெண் மரணமாகும் வரை அல்லாஹ்வுடைய தீன் கொடுக்கிறது என்றால் இதை விட ஒரு பெண்ணை எந்த வகையில் எந்த வழியில் கண்ணியப்படுத்த முடியும் யோசித்து பாருங்கள். குர்ஆனிலே எங்கேயாவது சூரத்து ரிஜால் என்ற ஒரு சூரா இருக்கிறதா? இருக்கிறதா? ஆண்களுக்காக ஒரு சூரா இருக்கிறதா குர்ஆனிலே? இருக்கிறதா? பெண்களுக்காக இருக்கா? என்ன சூரா? சூரத்து நிசா. எத்தனை சூரா? எத்தனை சூரா? நாலஞ்சா? பெண்களுக்காக ஒரு தனி சூறாவையே அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகத்திலே அமைத்திருக்கிறார் என்றால் இதை விட ஒரு பெண்ணை எந்த வகையில் கண்ணியப்படுத்த முடியும்? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களின் உரிமைகளையும் கடமைகளையும் மறுக்கிறது, பெண்களுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய எதிரிகள் சிந்திக்க வேண்டாமா?